வாங்க 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 அன்பு செல்லங்களா கண்மணிகளா அன்புக்குரிய மகள்மார்களே மகன்மார்களே பெருவழியே நண்பர்களே சகோதர சகோதரி எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா வெல்கம் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு அவர் நியூ சர்வீஸ் டுடே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் புத்தம் புதிய ஆராதனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் டெஸ்டிமனி வித் யூ உங்களோடு கூட ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன் 1988 ஐ ஹட் கான் டு ஹில் ஸ்டேஷன் இன் டார்ஜிலிங் ஹில்ஸ் கால் கலிம்பாங் 1988 ஆண்டில் டார்ஜிலிங் மலைப்பகுதியிலே கலிம்பாங் என்ற ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தேன் பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் மிக அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு மலைப்பகுதி And from that time it became my home for 20 years. அந்த நாளிலிருந்து 20 ஆண்டுகளாக அது என் சொந்த வீடு போல் மாறிவிட்டது. So that particular day we were conducting a meeting for 5 days. அந்த குறிப்பிட்ட ஆண்டில் 5 நாட்களுக்கு நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினோம். Every day the crowd was increasing. ஒவ்வொரு நாளும் கூட்டத்துக்கு வருகிற மக்கள் தொகை பெருகிக் கொண்டே சென்றது. On the last day of the meeting. அந்த கூட்டத்தின் கடைசி நாளன்று there were about more than 1000 people in the small tent. ஏறக்குறைய 1000க்கும் அதிகமான மக்கள் அந்த சிறிய கூடாரத்துக்குள் கூடியிருந்தார்கள் சோ ஆஃப்டர் ஷேரிங் எ மெசேஜ் ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் தி பீப்பிள் தேவனுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொன்ன பின்பு as I began praying for them நான் அவர்களுக்காக ஜெபிக்க துவங்கின போது the lord was so gracious to come and bless and heal these people கர்த்தர் அந்த கூட்டத்துக்குள் வந்து தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகமாக்குவதிலே மிகவும் கிருபையுள்ளவராய் இறங்கி வந்தார் towards the end of the prayer அந்த ஜெபத்தின் இறுதி வேளையின் நேரத்தில் I heard the voice of the lord jesus say கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் என் காதில் சொல்லுகிறதை கேட்டேன் there is a woman standing at the back of this tent இந்த கூடாரத்தின் கடைசியில் பின்பாக ஒரு பெண் நிற்கிறாள் she is suffering with cancer in her uterus தன்னுடைய கர்ப்பப்பையிலே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் tell my daughter என் மகளை பார்த்து சொல் I am healing her நான் அவளை குணமாக்குகிறேன் என்று சொல் it is not possible for me to see who that person is அந்த நபர் யார் என்று பார்க்க எனக்கு சாத்தியமே இல்லை because thousands of people were standing up and claiming the power of God at the same time enendral aayirakkanakkana makkal elundindravulai ore nerathil devunudaiya vallamai thodumbadi jabithukondirukkarargal so I declared what the lord showed me kartar enakku edai kaanvitharo adai naan sonnen and after the meeting was over கூட்டம் முடிந்த பின்பு everybody was going back எல்லாரும் திரும்பி செல்கிறார்கள் because it was a narrow place there was no place for me to walk ஒரு குறுகலான இடமா இருந்தபடியால் நடந்து செல்ல எனக்கு இடமே இல்லை so I was sitting on the stage with the pastor waiting for the people to disperse மக்கள் எல்லாரும் கலைந்து சென்ற பின்பு போகலாம் என்று போதவரோடு நான் உட்கார்ந்திருந்தேன் one short little woman came up to the stage குள்ளமான ஒரு சிறிய பெண் மேடையின் மேல் வந்தாள் when I looked at her அவளை நான் பார்த்தபோது had a big red dot on her forehead அவளுடைய நெற்றியிலே ஒரு பெரிய சிவப்பு பொட்டு இருந்தது all our wonderful beloved hindu daughters all have that dot நம்முடைய அன்புக்குரிய இந்து மகள்மார்கள் அனைவரும் இந்த சிவப்பு பொட்டை வைத்துக் கொள்வது வழக்கம் that signifies they are married women இந்த பொட்டு அவர்கள் திருமணமான பெண்கள் என்பதற்கு அடையாளமாகும் those who are watching this program from overseas மேலை நாடுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் that is one of our indian culture இது எங்கள் இந்திய கலாச்சாரத்தில் ஒரு பாணியாகும் so when this lady came towards me இந்த பெண்மணி என்னை நோக்கி வந்தபோது without saying anything further மேற்கொண்டு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் she fell at my feet and cried and cried and cried நேரடியாக என் பாதத்தில் விழுந்து அழுதால் அழுது கொண்டே இருந்தாள் she held my feet so tightly put her face on my feet and cried and cried and cried என் கால்களை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டவளாய் என் பாதத்தின் மீது முகத்தை புதைத்து அழுது கொண்டே இருந்தாள் all her tears were wetting my feet அவள் கண்ணீர் எல்லாம் என் கால்களை ஈரமாக்கி நனைத்துக் கொண்டே இருந்தன I didn't know why she was crying ஏன் தான் இவள் அழுகிறாளோ என்று எனக்கு தெரியவில்லை I don't know what was her problem அவளுடைய பிரச்சனை என்னதென்றும் எனக்கு தெரியாது I didn't know whether whatever I said offended her நான் சொன்ன ஏதாவது இவளை புண்படுத்தி விட்டதா என்றும் கூட எனக்கு தெரியவில்லை for 10 to 15 minutes she cried unconsolably 10-15 நிமிடங்களுக்கு எந்த விதத்திலும் ஆறுதல் அடையாதவளாய் அழுது கொண்டே இருந்தாள் finally when she was true crying கடைசியாக அவள் உண்மையாக அழுது இன்னும் அழுது கொண்டிருக்கும் போது she got up from her feet தன் காலில் எழுந்து நின்றாள் wipe away her tears தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் and she opened a handbag தன்னுடைய கைப்பையை திறந்தாள் took out some paper
சில ஏதோ ஒரு காகிதத்தை வெளியெடுத்தாள். She said like this. அவள் இப்படி சொன்னாள், சாதுஜி, I am the woman with the cancer in the uterus. சாதுஜி ஐயா, கர்ப்பப்பையில் புற்றுநோயோடு வந்த பெண் நான் தான். I was condemned by doctors to die. மருத்துவர்கள் எனக்கு மரண தீர்ப்பு விதித்து விட்டார்கள். டாக்டர் said there is no cure. உனக்கு பரிகாரம் இல்லை என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள். Go home and die. வீட்டுக்கு போய் மரித்து விடு. Count your days. நாட்களை எண்ணிக்கொள். I had no hope. எனக்கு நம்பிக்கையே இல்லை. But my neighbor was a Christian. ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கிறிஸ்தவர். She told me. அவர்கள் சொன்னார்கள், சாது has come from South India. தென்னிந்தியாவிலிருந்து ஒரு சாதுஜி வந்திருக்கிறார்கள். Why don't you go to that meeting? நீ ஏன் அந்த கூட்டத்துக்கு போக கூடாது? Maybe God can heal you. ஒருவேளை தேவன் உன்னை குணமாக்க கூடும். You ask him to pray for you. உனக்காக அவர் ஜெபிக்கும்படி கேள். The Lord can do a miracle for you. கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். She came to the meeting with hope. நம்பிக்கையோடு அவள் அந்த கூட்டத்திற்கு வந்தாள். And when I came into the meeting, she said, நான் அந்த கூட்டத்திற்குள் வந்தவுடன் அவள் சொன்னாள், I wanted to see you personally. தனிப்பட்ட விதத்தில் உங்களை சந்திக்க நான் விரும்பினேன். But there was already a huge crowd. ஆனால் ஏற்கனவே ஏராளமான கூட்டம். I could not come to see you. உங்களை பார்க்கும்படி என்னால் உள்ளே வர முடியவில்லை. I only found a place at the very back of this tent. இந்த கூடாரத்தின் கடைசி பின்பக்கத்தில் தான் ஒரு இடத்தை எனக்கு கண்டுபிடிக்க முடிந்தது. I thought in my heart. என் இதயத்தில் நினைத்தேன், After the meeting I will come to you for prayer. கூட்டம் முடிந்த பின்பு உங்களிடத்தில் ஜெபத்திற்காக வரலாம். And when you said, Trust the Lord Jesus Christ for your miracle. உங்கள் அற்புதத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி பற்றிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னபோது, And when you say call upon Jesus right now. இப்பொழுதே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் என்று நீங்கள் சொன்னபோது, Whoever you are. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, Whatever is your faith. உங்கள் விசுவாச நம்பிக்கை எதுவா இருந்தாலும் சரி, Whatever is your religious background. உங்களுடைய மத பின்னணி எதுவா இருந்தாலும் சரி, call on the Lord Jesus right now. இப்பொழுதே ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். When you said that, நீங்கள் அப்படி சொன்னபோது, Without me realizing, I shouted, Jesus, heal me. என்னை அறியாமலேயே நான் இயேசுவே என்னை குணமாக்கும் என்றேன். At that moment you said, சரியான அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீர்கள், There is a woman here with cancer in the uterus. இங்கே கர்ப்பப்பையில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறீர்கள். Jesus Christ is healing you right now. இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உங்களை குணமாக்குகிறார். When you spoke those words, நீங்கள் அந்த வார்த்தைகளை பேசின போது, A power like lightning came and hit me. மின்னலை போன்ற ஒரு சக்தி வந்து என்னை அப்படியே தாக்கியது. And I felt it hit my womb. அது என் கர்ப்பத்தை தாக்கியதாக உணர்ந்தேன். And I knew whatever pain and tightness I felt in my womb, all got healed. என்னுடைய கர்ப்பப்பைக்குள் எப்படிப்பட்ட இறுக்கமான வேதனையை உணர்ந்தேன், எல்லாம் விட்டபொழுது அகன்று விட்டதை உணர்ந்தேன். I believe that this Jesus Christ is a true living God. இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். What an awesome God. எவ்வளவு மகத்துவமான தேவனவர். And she showed me a medical certificate to prove that she was suffering from cancer in the uterus. அவளுடைய கர்ப்பப்பையிலே புற்றுநோயின் தாக்குதலின் பாதிப்பு இருக்கிறது என்பதற்கான மருத்துவ சான்றிதழையும் ஆதாரமாய் என்னிடத்தில் காண்பித்தாள். When I looked at her face. அவளுடைய முகத்தை நான் பார்த்தபோது, Tears running down. கண்ணீர் உருண்டோடின. I wiped away her tears and I told her. அவள் கண்ணீரை துடைத்து நான் சொன்னேன், My dear daughter. எனக்கு அன்பான மகளே, Before you could come personally to see me for prayer. தனிப்பட்ட விதத்தில் என்னிடத்தில் ஜெபித்துக் கொள்ளும்படி நீ வருவதற்கு முன்பே, The living God saw you. ஜீவனுள்ள தேவன் உன்னை பார்த்தார். He saw your broken heart. உன் உடைந்த உள்ளத்தை அவர் கண்டார். And he stretched out his hands to bless you. உன்னை ஆசீர்வதிக்கும்படி தம் திருக்கரத்தை அவர் நீட்டினார். Go with faith. விசுவாசத்தோடு போ. She was so happy. அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். Even right now, இப்போதும் கூட, Whatever problems you are suffering from, எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் கஷ்டப்பட்டு தவித்தாலும் சரி, Whatever may be the ailments in your body, உங்கள் சரீரத்திலே தாக்கியிருக்கிற பலவீன நோய்கள் எதுவா இருந்தாலும் சரி, Look up to the Lord Jesus now. இப்பொழுதே கர்த்தர் இயேசுவை நோக்கி பாருங்கள். All during this meeting, இந்த கூட்டங்கள் முழுவதும், Put your faith on the Lord Jesus. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள். Believe with all your heart that he will do a miracle for you. உங்களுக்காக அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று உங்கள் முழு இருதயத்தோடும் நம்புங்கள். I say to you with all surety. முழு நிச்சயத்தோடும் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். Your eyes will see him. உங்கள் கண்கள் அவரை காணும். See him standing before you.
உங்களுக்கு முன்பாக அவர் நிற்கிறதை உங்கள் கண்கள் காணும். Stretching out his hands to bless you. உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் தம் திருக்கரங்களை நீட்டுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Whatever may be the incurable problem you may have in your body. உங்கள் சரீரத்திலே தீர்க்க முடியாத எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, young or old, வாலிபரோ வயோதிபரோ, he will heal you. அவர் உங்களை குணமாக்குவார். He will do a miracle for you. உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். Can you believe this? இதை உங்களால் விசுவாசிக்க முடியுமா? Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sing my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Thank you, Holy One. பரிசுத்தரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Oh, what a wonderful good thing it is to come before the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக வருவது எத்தனை அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். My dearly beloved brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, our God is an awesome God. நம்முடைய தேவன் மகத்துவமான தேவன். Come on, everybody open your mouth and say. எல்லாரும் வாருங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். Our God is an awesome God. நம்முடைய தேவன் மகத்துவமான தேவன். Our God is an awesome God. நம்முடைய தேவன் மகத்துவமான தேவன். The Lord God, the Holy One. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். He is awesome. அவர் மகத்துவமானவர். Awesome. அவர் மகத்துவமானவர். Awesome. மகத்துவமானவர். Don't forget that. இதை மறந்து விடாதீர்கள். He's an awesome God. அவர் மகத்துவமான தேவன். If you have the Bibles with you, பரிசுத்த வேத புத்தகம் உங்கள் கரத்தில் இருக்குமானால், turn it to Psalms chapter 47 in the verse 2. 47ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திற்கு அதை திருப்பிக் கொள்ளுங்கள். The Holy Bible so beautifully says like this. பரிசுத்த வேத புத்தகம் இவ்வளவு அழகாக இப்படி சொல்கிறது. For the Lord Most High is awe-inspiring. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும். He is a great king over all the earth. பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். Awesome one. அவர் மகத்துவமானவர். Ruling all over the world. பூமியின் மீதெங்கும் அரசாட்சி செய்கிறவர். Not just one of the gods. தேவர்களுக்குள் ஒரு தேவன் அல்ல. Only one God. ஒன்றான ஒரேமை தேவன். Only one God. ஒரே தேவன். The Holy One. அவர் பரிசுத்தர். He is beyond comprehension. அவர் மூளை அறிவின் கிரகிக்கு காற்றலுக்கு அப்பாற்பட்டவர். You cannot make him with human hands. மனித கைகளால் அவரை செய்ய முடியாது. You cannot imagine him. அவரை கற்பனையிலும் சித்தரிக்க முடியாது. You cannot draw pictures of him. அவரை குறித்த ஓவியங்களையும் வரைந்து வண்ணமிட முடியாது. Awesome. மகத்துவமானவர். Awesome. மகத்துவமானவர். Awesome. மகத்துவமானவர். The great and holy one. மகா பெரியவர் பரிசுத்தர். You know, they lived a man called King David. தாவீது ராஜா என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். He was a great king of Israel. அவர் இஸ்ரவேலின் மகாராஜா. He built a great palace for himself. தனக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்டினார். One day, ஒரு நாள், he looked out through the window. தன்னுடைய ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறார். He saw the temple of God. தேவனுடைய ஆலயத்தை பார்த்தார். It was so intent. அது கூடாரத்தில் தான் இருந்தது. He felt very sad. அவருக்குள் அதிக துக்கம். Here he was living very luxuriously. இங்கே சொகுசாய் வசதியாய் வாழ்கிறார். And the temple of God was in a tent. தேவனுடைய ஆலயமும் கூடாரமாய் அமைந்திருந்தது. So he purposed to make a nice
temple for God. ஆகவே தேவனுக்காக ஒரு இனிமையான பெரிய தேவாலயத்தை கட்ட தீர்மானித்தார். How can man make one for God? மனிதன் தேவனுக்காக ஒன்றை உருவாக்கினார். So as he was praying, ஆகவே அவர் ஜெபிக்கும் போது, so the Lord asked him, கர்த்தர் அவரை பார்த்து கேட்கிறார், Heaven is my throne and the earth is my footstool. How can you make a temple for me? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, மனித கைகளால் எப்படிப்பா நீ எனக்கு ஒரு கையை ஆலயத்தை கட்ட முடியும் என்று கேட்டார். Come on, tell me now. பாருங்கள் எனக்கு சொல்லுங்கள் இப்பொழுது. Very very comical that scene, you know. இந்த காட்சி உண்மையாகவே நகைச்சுவை நிறைந்ததல்லவா? Tell me, how can you make a temple for me? எனக்கென்று ஒரு தேவாலயத்தை உன்னால் எப்படி கட்ட முடியும் சொல். Heaven is my throne. வானமினுடைய சிங்காசனம். Which heaven? எந்த வானம்? Even the scientists themselves cannot measure heaven. விஞ்ஞானிகள் கூட இன்றைய வானத்தின் அளவை அளந்து நிர்மாணிக்க முடியவில்லை. Where does it begin? Where does it end? எங்கே ஆரம்பிக்கிறது? எங்கே முடிகிறது? They don't know. அவர்களுக்கு தெரியாது. The Bible says. வேதம் சொல்லுகிறது. The entire starry heaven is his throne. வானத்திலே பார்க்கிற நட்சத்திர மண்டலத்தின் அத்தனை வான்வெளியும் அவருடைய சிங்காசனம். This big earth is his footstool. இவ்வளவு பெரிய பரந்த இந்த பூமி அவருடைய பாதபடி. This is what the Bible says. அதேதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. But it also says very beautifully like this. அதே நேரத்தில் மிக அழகாக இப்படியும் சொல்லுகிறது. Isaiah chapter 57 verse 15. ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம். A great God comes to dwell in the heart of a humble person. இவ்வளவு மகா பெரிய தேவன் பணிந்தவர்களுடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணும்படி வருகிறார். Which other God does that? வேறு எந்த தேவர்கள் இப்படி செய்கிறார்கள்? Tell me please. தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். Which other God does that? வேறு எந்த தெய்வம் இப்படி செய்கிறது? Great God. மகா பெரிய தேவன். Humbles himself. தம்மையே தாழ்த்துகிறார். To come and dwell with him who is of a lowly heart. பணிந்த ஆவியுள்ளவனாய் இருக்கிற அவனுக்குள் வந்து வாசம் பண்ணும்படி வருகிறார். Beyond comprehension. நம்முடைய மூளை அறிவுக்குள் இது எட்டாத ஒரு காரியம். We cannot understand God. தேவனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. Awesome God. மகத்துவமான தெய்வம். Man throughout ages is trying to understand God. இத்தனை காலகட்டங்களில் இறைவனை புரிந்து கொள்ள மனிதன் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டான். All over the world in different cultures they try to make God in their own form, in their own image. உலக முழுவதும் வித்தியாசப்பட்ட பல்வேறு மதங்களில் தங்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே தங்களுக்கு தெரிந்த கற்பனையில் உதித்தபடி தெய்வத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறார்கள். Want to hear one funny thing right now? ஒரு வேடிக்கையான காரியத்தை இப்பொழுது கேட்க ஆசையா? The Holy Bible says, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, in the book called Genesis chapter 1 verse 26, ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தில், that God made man in his own image in Enos's face. தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலின்படியும் சொந்த ரூபத்தின்படியும் உருவாக்கினாராம். But man is trying to make God after man's own image and his own likeness. ஆனால் மனிதனோ தனக்கு தெரிந்திருக்கிற வடிவத்தின்படியே தன் சொந்த சாயலில் தெய்வத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். What a big joke. எத்தனை பெரிய ஒரு வேடிக்கை. That great God cannot be comprehended. அவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்தை மனித மூளை அறிவால் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. People do not know that God. இந்த தேவனை மக்கள் அறியார்கள். All the gods that we know are earthly. நமக்கு தெரிந்திருக்கிற நாம் அறிந்திருக்கிற அத்தனை தெய்வங்களும் இந்த பூமிக்குரியவர்களே. If you read the Holy Bible, பரிசுத்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால், second book called Exodus, யாத்ராகமம் என்ற இரண்டாவது புஸ்தகத்தில், once a great prophet called Moses went and stood before the Pharaoh of Egypt. ஒரு முறை மகா பெரிய தேவ மனிதர் மோசே என்று அழைக்கப்படுகிறவர் எகிப்து தேசத்தின் மகாராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக போய் நின்றார். And he said like this. இப்படியாக அவர் சொல்லுகிறார். The Lord God says. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். And when soon as Pharaoh heard that, பார்வோன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே, he asks a question. ஒரு கேள்வி கேட்கிறார். Exodus 5:2 tells us like this. யாத்ராகமம் 5 அதிகாரம் 2 வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. Who is this God? இந்த தேவன் யார்? Who is this God? இந்த தேவன் யார்? Tell me. எனக்கு சொல். Who is this God? இந்த தேவன் யார்? To
Because all the gods that Egypt knows are after men's creations. ஏனென்றால் முழு எகிப்து தேச மக்களும் அறிந்திருந்த தெய்வங்கள் எல்லாமே மனிதர்களால் உண்டாக்கப்பட்டவைகள்தான். Even the prophet Moses himself asked this question. ஏன் தீர்க்கதரிசி மோசேயே கூட இந்த கேள்வியை கேட்கிறார். Lord, who are you? கர்த்தாவே நீர் யார்? How can I go and tell the people that you sent me? நீர்தான் என்னை அனுப்பினீர் என்று நான் போய் அந்த மக்களிடத்திலே எப்படி சொல்ல முடியும்? What shall I tell them? நான் அவர்களுக்கு போய் என்ன சொல்லுவேன்? Who are you? நீர் யார்? To that question the Lord answered like this. அந்த கேள்விக்கு கர்த்தர் இப்படியாக பதில் கொடுத்தார். Exodus 3:14. யாத்ராகமம் 3 அதிகாரம் 14 வசனத்தில் I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். Nobody created me. என்னை யாருமே உண்டாக்கவில்லை. I have no beginning. எனக்கு ஆதியும் இல்லை. I have no end. எனக்கு அந்தமும் இல்லை. I am the self-existent one. நானே தோன்றினவர். So Moses was very surprised. மோசேக்கு ஒரு பெரிய வியப்பு. He has never ever heard such thing before. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தன் வாழ்க்கையில் இதுவரை அவருக்கு முன்பு கேட்டதே இல்லை. How great is this God? ஆகவே இந்த தேவன் எவ்வளவு பெரியவர்? Not only Moses had a chance to see that. அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு மோசேக்கு மாத்திரம் கிடைத்ததன்றி. But 6 million Israelites saw that. அவரோடு கூட இருந்த 60 லட்சம் இஸ்ரவேலரும் கண்டார்கள். The Holy Bible tells us. பரிசுத்த வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. Exodus chapter 19. யாத்ராகமம் 19 அதிகாரம் 16-20. 16 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே The glory of God came down upon Mount Sinai. தேவனுடைய மகிமை சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்தது. You know, mountains are all very rock solid. உங்களுக்கு தெரியுமா, மலை என்றாலே அது கற்பாறைகளால் திடமான ஒரு பகுதி. No matter how much you try to push. எவ்வளவுக்கு அதிகமாய் பலமாய் நீங்கள் தள்ள முயற்சித்தாலும் You can never push 1 inch of the mountain's position. மலை இருக்கிற இடத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட உங்களால் அதை இடம் அகற்றவே முடியாது. Everybody knows mountains cannot be moved. எல்லாருக்கும் தெரியும், மலையை அசைக்கவே முடியாது. Immovable. அசைக்கப்பட முடியாத மலை. But the Bible says. ஆனால் வேதம் சொல்லுகிறது. When the glory of God came down upon Mount Sinai. தேவனுடைய மகிமை அந்த சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்தபோது. The entire mountain shook. முழு மலையுமே குலுங்கியது. It rocked. அது அப்படியே இடம் ஆட்டம் கண்டது. 6 million people saw with their eyes. 60 லட்சம் மக்கள் தங்கள் சொந்த கண்களால் அந்த காட்சியை கண்டார்கள். And they felt the tremor. அவர்கள் பூமி அதிருகிறதை உணர்ந்தார்கள். It was not an earthquake. அது ஒரு பூமி அதிர்ச்சி அல்ல. The entire mountain quake. முழு மலையும் அசைந்தாடி குலுங்கியது. The glory of God came down. தேவனுடைய மகிமை இறங்கி வந்தபடியால். That day an entire nation saw the awesome power of God. அந்த நாளிலே ஒரு முழு தேசத்து மக்களும் மகத்துவமான தேவனுடைய வலிமையின் வல்லமையை கண்டார்கள். Till today, almost 5000 years after this incident. இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 5000 ஆண்டுகளாகி இந்நாள் வரை. The topmost part of Mount Sinai is charred black. சீனாய் மலையின் உச்சி பகுதி கரியை போல அப்படியே கரித்து பிடித்து இருக்கிறது. Archaeologists have tested those rock samples. புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பாறை படிவங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார்கள். And they have discovered that this charredness is not by any fire that is found on earth. இந்த பாறைகள் இவ்வளவுக்கு கரிகருத்து போனி கரிகட்டையாய் மாறியதற்கு இந்த பூமியில் இருக்கிற எந்த நெருப்பு மக்கினையும் காரணம் அல்ல. Something supernatural laser fire has done that. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு அக்கினி கதிர்கள் இதை செய்திருக்க வேண்டும். And the Bible tells us it was the glory of God. பரிசுத்த தேவனுடைய மகிமைதான் அப்படி செய்ததென்று வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. The Bible tells us. வேதம் நமக்கு சொல்லுகிறது. In Deuteronomy chapter 4 verse 24. உபாகமம் 4:24 வசனத்தில். Psalms chapter 50 verse 3. 50 சங்கீதம் 3 வசனம். Hebrews 12:29. எபிரேயர் 12:29 வசனம். God is a consuming fire. நம்முடைய தேவன் பட்ச
ரட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். He is an awesome fire. அவர் ஒரு மகத்துவமான அக்கினி. A devouring fire. அவர் பட்சிக்கிற அக்கினி. A burning fire. சுட்டரிக்கும் அக்கினி. That is the glory of God. அதுதான் தேவனுடைய மகிமை. When that glory came down, அந்த மகிமை கீழே இறங்கிய போது, burned a mountain. அது ஒரு மலையையே பட்சித்து போட்டது. 5000 years later. 5000 ஆண்டுகள் கழித்த பின்பு, those spot is still burned and charred black. அந்த பகுதி இன்னும் எரிந்து கரியாகவே இருக்கிறது. My dear brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, Pharaoh asked a question. பார்வோன் ஒரு கேள்வி கேட்டான். Who is this awesome God? இந்த மகத்துவமான தேவன் யார்? I do not know he is. எனக்கு அவரை தெரியாதே. So the Lord said. ஆகவே கர்த்தர் சொன்னார். I will show Pharaoh who I am. நான் யார் என்று பார்வோனுக்கு என்னை காண்பிக்கிறேன். If you read Exodus 6:1, it tells us like that. யாத்ராகமம் 6 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தால் அப்படிதான் சொல்லுகிறது. So God sent his prophet Moses before Pharaoh. ஆகவே தம்முடைய தீர்க்கதரிசியாகிய மோசேயை தேவன் பார்வோனுக்கு முன்பாக அனுப்பினார். You may have seen the world famous movie called the 10 commandments. உலக பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த 10 கற்பனைகள் என்ற திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். And you can see all the miracles that God sent Moses to do before Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக மோசே நடப்பித்து காண்பிக்கும்படி அனுப்பப்பட்டு செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்கள் அதிலே காண முடியும். I am going to share with you the first miracle that was performed there. அங்கே நிகழ்த்தப்பட்ட முதலாவது அற்புதத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து சொல்ல போகிறேன். If you read Exodus chapter 7, யாத்ராகம புஸ்தகம் 7 அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், verses 8 to 12, 8 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே, as I'm speaking these words, இந்த வசனங்களை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போதே, the Holy One shows me. பரிசுத்தர் எனக்கு காண்பிக்கிறார். All the ministers of God who are watching this program. இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்கள் அத்தனை பேரும், From now onwards you must cry to God like this. இது முதற்கொண்டு நீங்கள் தேவனிடத்திலே இப்படி அழுது கேட்க வேண்டும். As Moses demonstrated the power of God before an heathen. ஒரு புறஜாதியானுக்கு முன்பாக தேவனுடைய வல்லமையை மோசே வெளிப்படுத்தி காண்பித்தது போலவே, You must also desire to demonstrate the power of God to your generation. உங்கள் தலைமுறையினருக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்ட ஒரு விருப்பம் உண்டு என்பதை தேவனுக்கு சொல்ல வேண்டும். Not just ordinary praying healing for a headache. ஒரு தலைவலியின் சுகமடைவதற்காக ஜெபிக்கிற சாதாரண அற்புதம் அல்ல. Not just simply laying your hand and praying a prayer and saying, okay, go, God will heal you. கரத்தை வைத்து ஜெபித்து போங்கள், தேவனை குணமாக்கி விடுவார் என்று சொல்லி அனுப்புவதற்காக அல்ல. No, not those kind of things. இல்ல, அப்படிப்பட்ட காரியங்களுக்காக அல்ல. A demonstration of the awesome power of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய மகத்துவமான வல்லமையை வெளிப்படுத்தி காட்ட விருப்பம். God desires to use you like that. இப்படிப்பட்ட ரீதியில் உங்களை பயன்படுத்த தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். The God of Moses will be with you. மோசேயின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். To demonstrate to this end time generation the awesome glory of God. இந்த கடைசி கால தலைமுறையினருக்கு முன்பாக மகத்துவமான தேவனுடைய வல்லமையின் மகிமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக. So my respected ministers of God. ஆகவே மதிப்புக்குரிய என்னுடைய தேவ ஊழியர்களே, listen carefully. கவனமாய் கேளுங்கள். And desire with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் விரும்புங்கள். Surely the God desires to use you. நிச்சயமாகவே உங்களை பயன்படுத்த தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். Holy One of Israel sent his prophet Moses to go before Pharaoh. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அன்றைக்கு பார்வோனுக்கு முன்பாக போகும்படி தம்முடைய தீர்க்கதரிசி மோசே அனுப்பினது போலவே, God told Moses. மோசே பார்த்து தேவன் சொன்னார், My dear son, எனக்கு அன்பான மகனே, go and stand before Pharaoh. நீ புறப்பட்டு போய் பார்வோனுக்கு முன் நில். I will come with you. நான் உன்னோடு கூட வருவேன். And I am going to demonstrate my awesome glory for the whole of Egypt to see. முழு எகிப்து தேசமும் பார்க்கும்படி என்னுடைய மகத்துவமான மகிமையை நான் வெளிப்படுத்துவேன். What I am going to do in Egypt will be spoken of all throughout the world. எகிப்தில் நான் செய்ய போகிறது உலகம் முழுவதும் பேசப்படும். So Moses went there. ஆகவே மோசே அங்கே சென்றார். And he told Pharaoh. பார்வோனை பார்த்து சொன்னார், Let my people go. என் ஜனங்களை போகவிடு.
So Pharaoh did not listen, obviously. பார்வோன் அதை கேட்கவில்லை என்பது உண்மைதான். So Pharaoh asked him a question. பார்வோன் இப்பொழுது அதை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். What miracle can you show me to prove that God had sent you? தேவன் தான் உன்னை அனுப்பினார் என்பதற்கு அடையாளமாக என்ன அற்புதத்தினால் நீ நிரூபித்து காட்டுவாய்? You know, Moses was a shepherd for 40 years. மோசே 40 ஆண்டுகளாக ஆடு மேய்க்கிறவராய் இருந்தார். And shepherds have a rod. மேய்ப்பர்கள் கையில் ஒரு கோல் எப்பொழுதும் வைத்திருப்பார்கள். The Lord told him. ஆகவே கர்த்தர் சொன்னார், When you go before Pharaoh. நீ பார்வோனுக்கு முன்பாக போகும்போது, Throw the rod before him. உன் கோலை பார்வோனுக்கு முன்பாக வீசி எறி. And see what I will do. நான் என்ன செய்கிறேன் பார். The Bible tells us. வேதம் சொல்லுகிறது. In Exodus chapter 7. யாத்ராகமம் 7 அதிகாரம் 8-12 8 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். Moses threw his rod on the ground before Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக மோசே தன் கோலை தரையில் போட்டபோது a big miracle took place. ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. The rod of Moses became transformed into a snake. மோசேயின் கோல் இப்பொழுது சர்ப்பமாக உருமாறியது. Everybody was afraid. எல்லாரும் பயந்து விட்டார்கள். Why a snake? ஏன் ஒரு சர்ப்பம்? Why not something else? வேறு ஏதாவது ஏன் வந்திருக்க கூடாது? God could have done some of the miracles to prove his glory. தம்முடைய மகிமையை நிரூபித்து காட்ட தேவன் வேறு ஏதாவது அற்புதத்தை செய்திருக்கலாமே. Right in the palace of Pharaoh. பார்வோனின் அரண்மனைக்குள்ளேயே. Right in the land of Egypt. எகிப்து தேசத்திலேயே வைத்து. Right before the throne of Pharaoh. பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவே நின்று. The rod of Moses became transformed as a snake. இப்பொழுது மோசேயின் கோல் ஒரு சர்ப்பமாக உருமாறுகிறது. Why a snake? ஏன் ஒரு சர்ப்பம்? This is something very, very interesting. இது உண்மையாகவே சுவாரஸ்யமான ஒரு சம்பவமாகும். You know, the Egyptians worship so many animals as gods. எகிப்திய மக்கள் எத்தனையோ பல மிருகங்களை தெய்வங்களாய் வழிபடுகிறார்கள். Serpent is one of the gods worshipped in Egypt. எகிப்து தேசத்து வழிபாட்டுகளிலே சர்ப்பம் ஒரு தெய்வமாகும். And the serpent god is called. அந்த சர்ப்ப தெய்வத்துக்கு என்ன பெயர் என்றால் நெஹெப்காவ். நெஹெப்காவ். That is the name of the snake god in Egypt. எகிப்து தேசத்தில் இருந்த சர்ப்ப கடவுளுக்கு அதுதான் பெயர். What is the purpose of this god? இந்த தெய்வத்தினுடைய நோக்கம் என்ன? They believe that this snake god is the god of protection. இந்த சர்ப்பத்தின் கடவுள் தங்களை பாதுகாக்கும் கடவுள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். It protects the Pharaoh and all Egyptians. பார்வோனையும் முழு எகிப்து நாட்டு மக்களையும் சர்ப்ப கடவுள் தான் காப்பாற்றுகிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். During their lifetime and even in after life. அவர்கள் வாழ்நாட்களின் போதும் சரி அதற்கு பின்பும் சரி. So the snake is greatly revered and worshipped as a god of protection. ஆகவே சர்ப்ப கடவுளை தங்களை பாதுகாக்கும் கடவுளாக மக்கள் கருதி அதிகமாய் வழிபட்டு மரியாதை செலுத்தினார்கள். Even the throne of Pharaoh. பார்வோனின் சிங்காசனமும் கூட was built like a snake that is covering with his head hood above Pharaoh. பார்வோன் சிங்காசனத்தில் உட்கார்ந்தால் அவனுடைய தலைக்கு மேல் ஒரு சர்ப்பம் அப்படியே படம் பிடித்து மறைத்திருப்பதை போல் வடிவமைக்கப்பட்டிருக்கும். So golden snake. அது ஒரு பொன்னாலான சர்ப்பம். And on the right side of the wall and on the left side of the wall are other gods of Egypt made like statue standing with like a god. அந்த சுவற்றுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் எகிப்து தேசத்தின் மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிலைகளாக வடிவமைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு நிறுத்தப்பட்டிருப்பார்கள். You may have seen some of them in pictures. படங்களிலே அவைகளில் சிலவற்றை நீங்கள் பார்த்திருக்கலாம். They have a head like a hawk. கழுகு போல் அவர்கள் தலை இருக்கும். And the body of a man. ஆனால் சரீரத்தின் உடலமைப்பை பார்த்தால் மனித உடல். The head of a hawk. ஒரு கழுகின் தலை. About 8-10 feet. Height. 8 முதல் 10 அடி வரை உயரம். Statue made all black. அந்த சிலை முழுவதும் கருப்பாய் இருக்கும். Placed against the wall of the two sides of the throne. சிங்காசனத்தின் இரண்டு பக்கமும் இருக்கிற சுவர்களிலே நிறுத்தப்பட்டிருக்கும். And around the throne there are something else. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இன்னும் வேறு ஏதோ இருக்கும். There are four snakes. அவைகள் நான்கு சர்ப்பங்கள். Of course not real snakes. உண்மையான பாம்புகள் அல்ல. But made of idols. விக்கிரகங்களாக அந்த பாம்புகள் செய்யப்பட்டவைகள். This god of protection has like four branches. இந்த பாதுகாக்கும் கடவுளுக்கு நான்கு கிளைகள் இருக்குமாம்.
And the four snakes guard the four corners of Pharaoh's throne. அந்த நான்கு பாம்புகளும் பார்வோனுடைய சிங்காசனத்தின் நான்கு முனைகளையும் பாதுகாக்கின்றன. You know, if you read the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால், chapter 4 verses 6 to 9 tells us, நான்காம் அதிகாரம் 6 முதல் 9 வரையுள்ள வசனங்கள் நமக்கு சொல்கிறது, when the apostle John was taken to heaven, அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, and his blessed eyes saw the glory of God, பாக்கியம் பெற்ற அவருடைய கண்கள் தேவனுடைய மகிமையை பார்த்த போது, his blessed eyes saw the glorious God sitting on a throne. அவருடைய பாக்கியம் பெற்ற கண்கள் மகிமையான தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் காட்சியை கண்டன. And around the throne on the four sides he saw four living creatures. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு முனையிலும் நான்கு ஜீவன்கள் இருப்பதை அவர் கண்டார். And they are crying day and night, holy, holy, holy. இரவு பகலாக பரிசுத்தர் 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 என்று அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். What you see in Egypt is a counterfeit to what is in heaven. எகிப்து தேசத்தில் நீங்கள் பார்க்கிற காட்சி பரலோகத்தில் இருக்கிற காட்சிக்கு அப்படியே நேர்மாறான ஒரு கள்ளத்தனமான காட்சி ஆகும். எவ்ரி டே த எகிப்தியன்ஸ் ப்ரே டு திஸ் ஸ்னேக் காட் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஆகவே ஒவ்வொரு நாளும் எகிப்து நாட்டு மக்கள் தங்களை பாதுகாக்கும்படி இந்த சர்வ கடவுளிடத்திலே வேண்டுவார்கள். Initially, God also demonstrated this power to Moses. ஆரம்பத்தில் இதே வல்லமையை தேவன் மோசேக்கு முன்பாக கூட வெளிப்படுத்தி காண்பித்தார். If you read Exodus chapter 4, யாத்ராகமம் நான்காம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், verses 1 to 5, முதல் ஐந்து வசனங்களிலே, Moses had an encounter with the living God. ஜீவனுள்ள தேவனை மோசே நேருக்கு நேர் சந்தித்த போது, and God wanted to reveal his awesome power to Moses. தம்முடைய மகத்துவமான வல்லமையை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்த விரும்பினார். He gave him a sign. ஒரு அடையாளத்தை அப்பொழுது மோசேக்கு கொடுத்தார். So the Lord asked him, ஆகவே கர்த்தர் கேட்டார், what is in your hand? உன் கையில் இருக்கிறது எது? He said, this is a rod. இது ஒரு கோல் என்றார். Say, throw it down. அதை கீழே போடு. When he threw it down, அதை தரையில் போட்ட உடனே, it became a snake. அது சர்ப்பமாய் மாறியது. Moses was afraid. மோசே பயந்து விட்டார். Now, why did it become a snake? ஏன் அது சர்ப்பமாய் மாறியது? Now, to answer this question, இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்படியாக, we need to go back to history. சரித்திரத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும். Snake is one of the creation of God. சர்ப்பம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மிருக ஜீவன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, it's a very wise and crafty animal. அது தந்திரமான புத்தி கூர்மையான ஒரு மிருகமாய் இருந்தது. You know, I read of some records that says like this. சில ஆதார சான்றுகளை நான் வாசித்திருக்கிறேன். அவைகள் இப்படி கூறுகின்றன. A mystical saint of God lived in the 12th century. 12th நூற்றாண்டிலே வாழ்ந்த தரிசனமான ஒரு தேவ ஊழியர் பரிசுத்தர். And once when he was waiting on God, ஒரு முறை அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, he was shown many events of the Bible. வேதாகமத்தின் பல சம்பவங்கள் அவருக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டன. Very detailed events as it took place. நடந்தது அப்படியே விலாவாரியாக உள்ளபடியே அவருக்கு காண்பிக்கப்பட்டது. So he was shown like this. அவருக்கு இப்படி காண்பிக்கப்பட்டது. That from the creation of Adam, ஆதாமின் சிருஷ்டிப்பு துவங்கி, right up to the time that Eve disobeyed God, ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த நேரம் வரை, it was an expanse of 7 years. அது ஏறக்குறைய 7 ஆண்டு கால நிகழ்வுகள். During those 7 years, அந்த 7 ஆண்டுகளின் போது, Adam was tilling the ground. ஆதாம் நிலத்தை கொத்தினார். He was a farmer. அவர் விவசாயியாக இருந்தார். They were taking care of the garden in which God had planted them. தேவன் அவர்களை நாட்டியிருந்த தோட்டத்தில் அந்த தோட்டத்தை பராமரித்து பாதுகாத்தார்கள். And God brought all the animals to him to name them. தேவன் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் ஆதாம் பெயரிடும்படி அழைத்து வந்தார். Among the many animals, அந்த வந்த எல்லா மிருக ஜீவன்களுக்கும் மத்தியிலே, the serpent became a good friend with Eve. சர்ப்பமானது ஏவாளோடு கூட நல்ல நட்புறவை பாராட்டும் நண்பராய் மாறிவிட்டது. I must tell you one thing right now. இப்பொழுது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். The serpent is venomous right now. இப்பொழுதுதான் சர்ப்பம் விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது. But before it was not like that. ஆனால் முன்பு அது அப்படி இருக்கவில்லை. When God cursed the serpent, தேவன் சர்ப்பத்தை சபித்த போது, it began to move on its belly. அது தன் வயிற்றால் ஊற துவங்கியது. What you see the snake moving on its belly today,
இன்றைக்கு ஒரு சர்பம் தன் வயிற்றில் ஊர்ந்து போகிறது நீங்கள் பார்க்கிறீர்களே. இஸ் எ ரிசல்ட் ஆஃப் த கர்ஸ் ஆஃப் காட். அது தேவனுடைய சாபத்தின் விளைவு. பட் பிஃபோர் த கர்ஸ், ஆனால் சாபத்திற்கு முன்பு, த ஸ்னேக் வாஸ் ஏபிள் டு வாக் லைக் ஹவ் வி வாக். நாம் எப்படி நடந்து செல்கிறோமோ அதை போல ஒரு சர்பத்தால் நடக்க முடியும். ஐ ஹவ் சீன் சம் ஆர்க்கியோலாஜிக்கல் ரெக்கார்ட்ஸ். புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டறிந்த சோதனை பதிவை பார்த்திருக்கிறேன். Where they found that snakes had many legs. அநேக சர்பத்தின் காலடிகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். And he could walk very, very skillfully on his legs. தன் கால் ஊன்றி மிக தாளந்தோடு திறமையோடு அவைகளால் நடக்க முடியும். And the Bible itself says the snake is a very wise animal. சர்பமானது மகா தந்திரம் உள்ளது என்று, ஞானம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. If liked talking with the snake because it was very wise. சர்பம் மிகுந்த ஞானம் உள்ளதா இருந்தபடியினால் ஏவாளுக்கு சர்பத்தோடு பேசுவது பிடித்திருந்தது. They became good friends. அவர்கள் நல்ல நண்பர்களானார்கள். While this was going on, இப்படி அந்த கதை போக போக, Satan was watching this. சாத்தான் இதை பார்த்துக் கொண்டே இருக்கிறான். So the snake is a good friend with Eve. சர்பம் இப்பொழுது ஏவாளோடு நல்ல நண்பனாய் பழகுகிறது. So let me use this snake. ஆகவே இந்த சர்பத்தையே நான் பயன்படுத்தட்டுமே. So he came to deceive the snake. ஆகவே சர்பத்தை வஞ்சிக்க சாத்தான் வந்தான். No, the snake was first deceived. முதலாவது சர்பம் தான் வஞ்சிக்கப்பட்டது. And it yielded itself for serpent, for Satan to get inside it. அந்த சர்பம் சாத்தானை தனக்குள் ஏற்றுக்கொள்ளும்படி இணங்கி விட்டு கொடுத்து விட்டது. Let me show you one proof. ஒரு ஆதார சான்றை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். Lord Jesus Christ goes to a village called Gennesaret. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கணேசரத் என்ற ஒரு கிராமத்துக்கு போகிறார். A man was healed of 5000 demons. 5000 பிசாசுகளின் பிடியில் இருந்த ஒரு மனிதன் விடுதலை பெற்று ஆரோக்கியமாகிறான். And the spirits told the Lord Jesus. அந்த அசுத்தாவிகள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றன. Don't send us to hell. எங்களை பாதாளத்துக்குள் அனுப்பிவிடாதே. Send us into those pigs. அந்த பன்றிகளுக்குள் எங்களை அனுப்பிவையும். So the Lord Jesus looked at those pigs. ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த பன்றிகளை திரும்பி பார்த்தார். One look at those pigs. அந்த பன்றிகளை ஒரே ஒரு நோட்டம் விட்டார். There were about 2000 herd of pigs. ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள ஒரு பன்றிகள் கூட்டம் அங்கே மேய்ந்து கொண்டிருந்தது. When he just looked at them, அவைகளை அவர் திரும்பி பார்த்தபோது, he commanded them, அவைகளுக்கு ஒரு கட்டளை இட்டார். Yield yourself. உங்களை விட்டு கொடுங்கள். Yield yourself. உங்களை விட்டு கொடுங்கள். And they yielded. அவைகள் விட்டு கொடுத்து இணங்கின. And those 5000 spirits got into those pigs. அந்த 5000 ஆவிகளும் அந்த பன்றிகளுக்குள் போய் சேர்ந்து விட்டன. Just like we have a self to yield. எப்படி நாம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களா இருக்கிறோமோ, in the same way the animals also have self to yield. அதை போலவே மிருக ஜீவன்களும் இணங்கி விட்டு கொடுத்து கட்டுப்படும் தன்மை உடையவைகள். So when the serpent yielded, ஆகவே அந்த சர்பம் தன்னை விட்டு கொடுத்து இணங்கிய போது, Satan got into it. சாத்தான் சர்பத்துக்குள்ளே புகுந்து விட்டான். You read the Bible. வேதத்தை வாசிப்பீர்களானால், before Judas Iscariot planned to betray the Lord Jesus. யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று திட்டமிடுவதற்கு முன்பே, பைபிள் சேஸ், வேதம் சொல்லுகிறது, Satan entered into Judas. சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். Entered inside him. அவனுக்குள்ளே புகுந்து விட்டான். So it is a possible phenomena for Satan or evil spirits to enter in someone. சாத்தானானாலும் சரி, அசுத்தாவியானாலும் சரி, ஒருவருக்குள் ஊடுருவி புகுந்துவிடக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு என்பதே இயல்பான ஒரு கோட்பாடு. So when it entered into them, ஆகவே அவைகளுக்குள் அவன் நுழைந்த போது, using the wise craftiness of the serpent, சர்பத்துக்கு இருந்த தந்திரமான அந்த ஞானத்தை பயன்படுத்திக் கொண்டு, he spoke to Eve. ஏவாளோடு பேசினான். That is why Eve did not suspect anything amiss when the serpent talked with her. அதனால்தான் சர்பம் தன்னிடத்தில் வந்து பேசிய போது சர்பத்தின் ஒரு வார்த்தைகள் பேரிலும் ஏவாளுக்கு சந்தேகமே வரவில்லை. Just like normal, the serpent asked some question and she answered the serpent. வழக்கமான பாணியில் இயல்பாக சில கேள்விகளை சர்பம் கேட்டது, ஏவாளும் அதற்கு பதில் கொடுத்து விட்டாள். The serpent was used by the devil to deceive man. மனிதனை ஏமாற்றி வஞ்சிக்க சர்பத்தை சாத்தான் பயன்படுத்தினான். This is so funny, you know. எவ்வளவு வேடிக்கையா இருக்குல்ல இது. Now God is using the same serpent to come and counteract
Satan himself. இப்பொழுது சாத்தானை எதிர்த்து தாக்க தேவன் அதே சர்ப்பத்தை பயன்படுத்துகிறார். He also uses a serpent. அவரும் கூட ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்துகிறார். That is why the rod of Moses turned into a serpent. ஆகவே தான் மோசேயின் கோல் ஒரு சர்ப்பமாய் உருமாறியது. He took in his hand. அவன் அதை தன் கையில் எடுத்தான். But there is something else. ஆனால் அங்கே வேறு ஒன்று இருக்கிறது. You know, God told Moses. மோசேயை பார்த்து தேவன் சொன்னார். Take the serpent by the tail. சர்ப்பத்தை வாலால் பிடி. It is very very dangerous to do that. அதை செய்வது மிக 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 அபாயகரமானது. Now zoo keepers will tell us. இந்த மிருக ஜீவன்கள் சாலையை பாதுகாக்கிறவர்கள் சொல்லுவார்கள். It is very very unwise to take a snake by the tail. ஒரு பாம்பை வாலால் பிடிப்பது முற்றிலும் முட்டாள்தனமானது. Because in a split second you will coil around and bite the person with his teeth. ஏன் ஒரு நொடி பொழுதுக்குள்ளாய் சுதாரித்துக் கொள்ளும் சர்ப்பம் தலையை வேகமாய் சுருக்கி தன்னுடைய பற்களால் கடித்துவிடும். The zoo keepers tell us. அதுவேதான் மிருகக்காட்சி சாலையை பாதுகாக்கிறவர்கள் சொல்லுவார்கள். The right way to catch a grab a snake is by its head. ஒரு சர்ப்பத்தை பிடிப்பதற்கு சரியான வழி அதன் தலையை பிடிப்பதுதான். Then you can control it. அப்பொழுது நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியும். This is the human way of dealing with a situation. ஒரு சூழ்நிலையோடு இடைப்பட்டு சமாளிக்கும் மனித வழிமுறை இதுதான். But look at what God says. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். Take the snake by the tail. நீ இந்த சர்ப்பத்தை வாலால் பிடித்து எடு. Now Moses was living in the wilderness for 40 years. 40 ஆண்டுகளாக மோசே வனாந்தரத்தில் வாழ்ந்து பழகியவர். He knows that it is a very very unwise thing to do that. அப்படி செய்வது முழுவதும் புத்தியீனமான காரியம் என்று மோசேக்கு தெரியும். Doesn't God know it is an unwise thing? இது ஒரு புத்தியில்லாத செயல் என்று தேவனுக்கு தெரியாதா? Think for a moment. சற்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்களே. Doesn't God know it is an unwise thing? இது ஒரு ஞானமற்ற செயல் என்று தேவனுக்கு தெரியாதா? Doesn't God know it is an illogical thing? இது முற்றிலும் முழுவதும் சட்டவிரோதமான செயல் என்று தேவனுக்கு தெரியாதா? Yet God says. ஆனால் தேவன் சொல்லுகிறார். Take it by the tail. வாலால் அதை பிடித்து எடு. My dear brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. God's ways may seem unwise. தேவனுடைய வழிமுறைகள் ஞானமில்லாதவைகளைப் போல் தோன்றலாம். God's ways may seem illogical. தேவனுடைய வழிமுறைகள் நம்முடைய புத்திக்கு எட்டாத புரியாதவைகள் போல் இருக்கலாம். If you want to walk with God. தேவனோடு கூட சேர்ந்து நீங்கள் நடக்க வேண்டுமானால். If you want to be used by God. தேவனால் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமானால். Throw away this human reasoning. இந்த மனித யோசனைகளை காரணங்களை சரிபார்க்கும் தன்மையை வீசி எறிந்து விடுங்கள். If you want to obey God at all costs. எங்கு வந்தாலும் சரி முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? Get rid of this human reasoning. இந்த மனித புத்திசாலித்தனத்தை விட்டு வெளியேறி விடுங்கள். Your mind tells you it's unwise. உங்கள் மனம் சொல்லும் இது ஞானமற்ற யோசனை என்று. Your mind tells you it's illogical. இது முற்றிலும் புத்திக்கு முரணானது என்று உங்கள் மனம் சொல்லும். But when you want to obey God. ஆனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய தீர்மானிக்கும் போது. Don't listen to this mind. உங்களுடைய மனதின் யோசனை செவிசாய்க்காதீர்கள். You must obey God beyond human reasoning. மனித யோசனையின் புத்திசாலித்தனத்துக்கு அப்பால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Just simply obey. அப்படியே சாதாரணமாய் கீழ்ப்படியுங்கள். No matter what it causes. அதற்காக என்ன விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி. Obey. கீழ்ப்படியுங்கள். Moses did that. மோசே அதை செய்தார். As soon as it held the snake by the tail. அந்த சர்ப்பத்தை வாளால் அவர் பிடித்த உடனே. It became a rod again. அது மறுபடியும் கோலாய் மாறியது. Oh, he sighed a great relief now. இப்பொழுது அவருக்குள் ஒரு பெரிய விடுதலையின் பெருமூச்சு. Hallelujah. Hallelujah. Oh, praise God. It has become a rod again. மறுபடியும் கோலாயிடுச்சே என்ற நிவாரணம். He learned one lesson that day. அந்த நாளில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். We want to know the ways of God. தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டுமானால். If you want to be counted worthy to stand before his holy presence. அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்க பாத்திரராக எண்ணப்பட வேண்டுமானால். You want to see his holy face. அவருடைய பரிசுத்த திருமுகத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால். You want to hear his audible voice. அவருடைய பேசும் குரலை தெளிவாய் கேட்க வேண்டுமானால். You want him to come and make his abode inside you. அவரே வந்து உங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ண வேண்டுமானால். You must be willing to obey at all costs. என்ன வந்தாலும் சரி
முழுவதும் அவருக்கு கீழ்ப்படிய உங்களுக்கு மனது இருக்க வேண்டும். Obeying without questioning. எதற்கு ஒரு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிதல். Implicit obedience. உடனடி கீழ்ப்படிதல். No questions asked. மறு பேச்சுக்கே கேள்விக்கு இடமில்லை. If God says it, so be it. தேவன் சொல்லுகிறாரா அது அப்படியே ஆகட்டும். So now Moses stands before Pharaoh. ஆகவே இப்பொழுது மோசே பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். And he throws his rod down. தன்னுடைய கோலை தரையில் போடுகிறார். It became a serpent. அது சர்ப்பமாய் மாறுகிறது. And Pharaoh looked around. பார்வோன் சுற்றுமுற்றும் பார்க்கிறார். Oh Moses. Oh Mose. Why have you come here to waste my time? என் நேரத்தை வீணாக்க ஏயா இங்கே வந்த? This is a cheap magician's trick. இது ஒரு எளிய சாதாரண மட்டமான மந்திரவாதி தந்திரமாச்சே. Your God is only capable of such cheap tricks. இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை செய்யகா உங்க தேவன் வெளியவரா? Moses didn't know what Pharaoh was talking about. பார்வோன் எதை குறித்து பேசுகிறான் என்றே மோசேக்கு புரியவில்லை. Although he tried to remain rock solid and just looking at Pharaoh. அசையாத மலையை போல பார்வோனை பார்க்க கூடியவராய் உறுதியாய் நின்றாலும் கூட inside him was little bit shaken now. உள்ளுக்குள் இப்பொழுது சற்று ஆட்டம் காண்கிறார். How come this Pharaoh doesn't seem move at all? இந்த பார்வோன் அசைற மாதிரியே தெரியலையே. Although he tried to maintain his gaze just looking at Pharaoh. பார்வோனையே உற்று நோக்குகிற பார்வை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்தாலும் கூட inside him was wondering what's happening now. என்ன நடக்குதுன்னு உள்ளுக்குள்ள அவருக்குள்ள ஒரு ஆச்சரியம். And then Pharaoh called his magicians. பின்பு பார்வோன் தன் மந்திரவாதிகளை எல்லாம் கூப்பிட்டான். Two of them. இரண்டு பேர் வந்தார்கள். Janus and Jambres. Janus, Jambres. 2 Timothy 3:8 tells us those names. ரெண்டு திமோத்தேயு நமக்கு அந்த பெயர்களை எம்ப்ரேயும் இம்னேயும் என்று சொல்லுகிறது. And they came. அவர்கள் வந்தார்கள். And the Bible says. வேதம் சொல்லுகிறது. They worked enchantments. அவர்கள் மந்திரம் செய்தார்கள். What is enchantment? மந்திரம் என்றால் என்ன? Through the work of fire. அது அக்கினியின் வேலையின் மூலம் they perform a magic. ஒரு மாயவித்தை செய்தார்கள். Moses just threw the rod down. மோசே கோலை தரையில் போட்டார். But not these two magicians. ஆனால் இந்த இரண்டு மந்திரவாதிகளும் அப்படி செய்யவில்லை. They had to put spells on their rods. அவர்கள் தங்கள் கோலின் மேல் இந்த நெருப்பு வித்தை போட வேண்டும், மந்திரம் போட வேண்டும். They sprinkled the oil and the water of their spells on the rods. எண்ணெய் கலந்த அந்த தண்ணீரை அந்த கோலின் மேல் அவர்கள் தெளித்தார்கள். When they conjured on their pot with the oil, a fire began to come out. அந்த எண்ணெயை தங்களுடைய பானையில் போட்டு அவர்கள் ஏதோ ஒன்றை செய்த பொழுது அதிலிருந்து நெருப்பு வந்தது. And they throw that oil, that liquid on the rod. அந்த எண்ணெய் திரவத்தை தங்கள் கோலின் மேல் தெளித்தார்கள். And when they throw the rod down. பின்பு அந்த கோலை தரையில் போட்டபோது it became snakes. அது சர்ப்பங்களாய் மாறியது. Two rods, two snakes. இரண்டு கோல்கள் தரையில் போடப்பட்டன, இரண்டு சர்ப்பங்கள் வந்தன. Now there are three snakes. இப்பொழுது மூன்று சர்ப்பங்கள். As we are all watching. எல்லார் கண்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே you know Moses must be credited for one thing. மோசேக்கு ஒரு காரியத்துக்காக நம்ம அவரை பாராட்டணும். He was just remaining silent and rock solid. அவரோ அசையாத கல்லை போல உறுதியாய் மௌனமாய் நின்றிருந்தார். Although inside him was wondering, Lord, what's happening now? ஆண்டவரே என்ன நடக்குதுன்னு உள்ளுக்குள்ள ஆச்சரியப்பட்டிருந்தாலும் கூட but he never lost his faith. தன் விசுவாசத்தால் கொஞ்சம் கூட இழக்கவில்லை. As he was looking, அப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே Bible says, வேதம் சொல்லுகிறது, the snake of Moses swallowed up the Egyptians two snakes. மோசேயின் சர்ப்பம் எகிப்தியர்களுடைய இரண்டு சர்ப்பங்களையும் விழுங்கி விட்டது. Now why did that happen? இப்பொழுதும் ஏன் அது நடந்தது? This is also another blow to Egyptian mythology. எகிப்தியர்களுடைய அவர்களுடைய மூட நம்பிக்கையின் அதற்கு இதுவும் கூட ஒரு பலத்த அடியாகும். God used an Egyptian mythology to prove to them that he is the awesome God. எகிப்தியர்களுடைய கற்பனையில் உதித்த அவர்களுடைய கடவுளின் கதையையும் the புராண கதையில தோன்றின காரியங்களை அதை கொண்டே அவர் எல்லாவற்றுக்கும் மேலான மகத்துவமான தேவனாக இருக்கிறார் என்று தேவன் நிரூபித்து காண்பித்தார். வாட் இஸ் த மித்தாலஜி? ஒரு புராண கதை என்றால் என்ன? The Egyptians believe that the snake god Nehibkau swallowed 7 cobras. எகிப்திய சர்ப கடவுளாகிய நெகிப்கோ 7 ராஜ நாகங்களை விழுங்கி விட்டது என்று எகிப்தியர்கள் நம்புகிறார்கள்.
7 is a special number in the Bible. 7 என்றால் வேதத்தில் ஒரு விசேஷித்த எண். The Egyptians also believe 7 is a magical number. 7 என்றால் அது ஒரு மாய எண் என்றும் கூட எகிப்தியர்கள் நம்புகிறார்கள். So this Nehekau, Egyptian snake god, swallowed 7 cobras. ஆகவே நெகட்கோவ் என்ற எகிப்திய சர்ப கடவுள் 7 ராஜ நாகங்களை விழுங்கியிருக்கிறார். So that act of swallowing gave him great extra powers. 7 சர்ப்பங்களை விழுங்கியபடியால் கூடுதல் சக்தியை அது இவருக்கு வழங்கிவிட்டது என்று அவர்கள் நம்பிக்கை. All Egyptians know this myth. எல்லா எகிப்து நாட்டு மக்களுக்கும் இந்த புராணம் நன்றாய் தெரியும். That Nehekau snake god swallowed 7 cobras. நெகட்கோவ் என்ற சர்ப கடவுள் 7 நாக பாம்புகளை விழுங்கியது. He swallowed so that he can have great magical power. ஒரு பெரிய மந்திர சக்தியை மாய சக்தியை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர் இந்த 7 நாகங்களையும் விழுங்கி இருக்கிறார். So now God serpent. ஆகவே இப்பொழுது தேவனுடைய சர்ப்பம் it swallowed the other 2 serpents. மற்ற 2 சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. When Pharaoh saw this, பார்வோன் இந்த காட்சியை கண்டபோது remember the mythology. அந்த புராணம் இப்பொழுது அவர் மனதில் வருகிறது. Everybody in Pharaoh's court saw this. பார்வோனின் அரண்மனையிலிருந்து அத்தனை பேரும் அதை பார்த்தார்கள். They all remember the mythology. அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் புராணத்தை நினைவு கூர்ந்தார்கள். And at the same time fear struck the hearts of everyone. அதே நேரத்தில் அங்கிருந்து அத்தனை பேருடைய இருதயத்தையும் பயம் தாக்கியது. Here is Moses' serpent. இங்கே மோசேயின் சர்ப்பம் நிற்கிறது. Swallowing up the other 2 serpents. மற்ற 2 சர்ப்பங்களையும் விழுங்கியதாய் நிற்கிறது. Surely this Moses serpent is the great one. நிச்சயமாகவே மோசேயின் சர்ப்பம் தான் மகா பெரியது. It is a great power. அதற்கு தான் மகா பெரிய சக்தி இருக்கிறது. My dear brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. God is an awesome God. நம்முடைய தேவன் மகத்துவமான தேவன். That day all Egypt saw the awesome power of God. அந்த நாளிலே முழு எகிப்திய தேசமும் மகத்துவமான தேவனுடைய வல்லமையை கண்டது. Not one among the gods. தேவர்களில் ஒருவர் அல்ல. The Holy One. அவரே பரிசுத்தர். None equal to him. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. There is only one God. ஒரே தேவன் தான். Not one among many. அநேக தெய்வங்களுள் ஒருவர் அல்ல. Only one. ஒரே தேவன். And his name is YESHUA Jesus. அவருடைய நாமமே YESHUA இயேசு என்பதாகும்.